அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேச மண்டானை கிராமத்தில் வாழ்வாதாரத்தினூடாக வறட்சியான காலத்துக்கேற்ப பயிர்களை வளர்க்கும் செய்திட்ட கருத்தரங்கு கிராமத்தின் பல்தேவை கட்டடத்தில் நேற்று நடைபெற்றது. கருத்தரங்கின் விரிவுரையாளராக கிரீன் லங்கா நிறுவனத்தின் ஸ்தாபகர் கலந்து கொண்டார். இச்செயத்திட்டமானது தேசிய ஒருமைப்பாடு, அரச கர்ம மொழிகள், சமூக மேம்பாடு மற்றும் இந்து சமய அலுவல்கள் அமைச்சர் மனோகணேசனின் சிந்தனைக்கு அமைவாக அமைச்சரின் அம்பாறை மாவட்ட இணைப்பாளர் ஜெயாக்கர் தலைமையில் திருக்கோவில் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டது. கற்றாழை, முருங்கை, மரமுந்திரிகை போன்ற பயிர்களை எவ்வாறு வறட்சி காலங்களில் வெற்றிகரமாக பயிரிடலாம், அவற்றை எவ்வழிகளினூடாக சந்தைப்படுத்தி வாழ்வாதாரத்தினை உயர்த்துதல் போன்ற விடயங்கள் கருத்தரங்கில் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் பயிரை பயிரிடுவதற்கான ஏற்ற நிலப்பரப்புகள் பார்வையிடப்பட்டதுடன் பயிர்ச்செய்கை மேற்கொள்வதற்கான இடத்தின் மண் மற்றும் நீர் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டதுடன் மேலதிக பரிசோதனைகளுக்காக மாதிரிகளும் பெற்றுக் கொள்ளப்பட்டது. இச்செயத்திட்டமானது மிக விரைவில் அமுல்படுத்தப்படும் என்றும், இது பயனளித்தால் மக்கள் வறட்சி காலங்களிலும் பொருளாதார ரீதியாக முன்னேற முடியும் எனவும் கிரீன் லங்கா நிறுவனத்தின் ஸ்தாபகர் எமது டான் டிவிக்கு தெரிவித்தார். மந்தான கிராம பகுதியில் குளிர்காலத்தில் பொருத்தமான பயிற்சியை மேற்கொள்வதற்காக கௌரவ அமைச்சர் மனோகணேசன் அவர்களுடைய தலைமையில் எமது நிறுவனம் கிரீன் லங்கா இன்று கள ஆய்வு ஒன்று மேற்கொண்டு மண் மாதிரிகளும் நீர் மாதிரிகளும் பெற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் பொருத்தமான பயிர்களை தெரிவு செய்து இலவசமாக எதிர்வரும் காலத்தில் செயற்திட்டத்தை மேற்கொள்வதற்காக நாம் தயாராக உள்ளோம். நீர் பற்றாக்குறை காரணமாக ஜீவனோபாயம் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அதனை முன்னிட்டு மனோகணேசன் ஐயா அவர்கள் கிரீன் லங்கா ஊடாக அனுசரணையோடு இன்றைக்கு எங்களோட இடத்துல வந்து ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சாங்க. அது சம்பந்தமாக மேட்டு நில பயிற்சிகைக்காக இந்த டைமில் வறட்சி டைமில் என்ன செய்யணுமென்ற சம்பந்தமாக இது பண்ணாங்க.